அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். புத்தகத்தின் பெயரோ தோழியின் பக்கம். ஆம், நான் எப்போதும் என் தோழியின் பக்கம்தான். முதலில் என் தோழியை பற்றி. இந்த ஆயுள் வரையிலும் ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பாக இருக்கக்கூடிய நட்பு நீ. ஏனெனில் இருவேறு திசை பறவைகளாய் சந்தித்து உடல் இரண்டாய் உயிர் ஒன்றாய் பயணிக்கின்றோம். இன்பத்தில் மட்டுமல்லாமல் துவளும் தருவாயிலும் தோல் கொடுத்த தோழி நீ. விழுதலும் அழுதலும் கூட சுகமாகும். எனக்கு கிடைத்த தோழி போன்று உங்களுக்கும் கிடைத்திருந்தால், அது மட்டுமல்லாமல் உலகில் நம் அனைவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டிய உணவு, உடை, உறைவிடம் இந்த வரிசையில் மறுக்க முடியாத, மறைக்கவும் முடியாத தூய்மையான நட்பும் அவசியம்தான். நம்முள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொணர நம் நட்பை தவிர வேறு ஒருவராக இருக்க முடியாது. ஏனெனில் என்னால் முடியுமா என்று தயங்கிய போது உன்னால் மட்டுமே முடியும் என உத்வேகத்தை அள்ளி கொடுத்தவள் நீ. நான் பார்த்து வியந்த குணம் படைத்தவள் நீ. நான் கொண்ட நட்பின் இலக்கணத்தின் மறுபெயர் நீ, ரேணு. அவள் எழுதிய புத்தகத்தை பற்றி. வணக்கத்தில் தொடங்கி கல்வி எனும் கருவியால் தமிழின் வழியே விடியலை நோக்கி நாம் யாரென்று தேடி அலையாமல் நட்பு, அன்பு, பெண்ணியம், வெகுமதி, ஆன்மீகம், காலத்தின் குரலால் எதிர்கால இளைய சமுதாயத்திற்கு கருவிழியாக இந்நூலை இயற்றி இறைவனிடம் நன்றி உணர்வுள்ளவளாய் அவள் எழுதிய புத்தகத்தில் அவளுடைய பயணம் அழகோ அழகு. உன் பயணம் தொடர என் வாழ்த்துக்கள் ரேணு. அன்புடன், தேவி. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். புத்தகத்தின் பெயரோ தோழியின் பக்கம். ஆம், நான் எப்போதும் என் தோழியின் பக்கம்தான். முதலில் என் தோழியை பற்றி. இந்த ஆயுள் வரையிலும் ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பாக இருக்கக்கூடிய நட்பு நீ. ஏனெனில்